ஹலோ எவ்ரிபடி. வளர்த்தலிலே சிறந்த வளர்த்தல் மீன் வளர்த்தல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிற காரணத்தால் அவருடைய வாக்கை ஏற்று நான் இன்னிலேருந்து மீன் வளர்க்க போகிறேன். ஆமாம், வள்ளுவர் என்னைக்கா மீன் வளர்க்க சொல்லியிருக்காரு, அதுவும் வளர்த்தலிலே சிறந்த வளர்த்தல் என்றைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அவர் சொல்லலைங்க, ஃப்ளோவில் சொல்லிட்டேன். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முயல் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இப்போது மீன் வளர்க்குறதுன்னு ஒரே வளர்ப்பு சம்மந்தமான வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இந்த கோழி வீடியோ இன்னும் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் நீங்கள் அதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ மீன் வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் நான் என்ன மீன் வாங்கினேன், எங்கே வாங்கினேன், அது எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெட்டி விளாக். நான் மோகன். இது வரைக்கும் வெட்டி விளாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்பாடி, லாக்டவுன்லாம் ஒரு வேளை முடிஞ்சு போச்சு. அலைஞ்சி திரிஞ்சு ஒரு ஃபிஷ் டேங்க்கும் ஃபிஷ் டேங்க் கிடைக்கல. அதனால் ஃபிஷ் பவுல் வாங்கியாச்சு. ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து ஒரு ஃபிஷ் பவுல் வாங்கியாச்சு. இதில் போகிறதுக்கு மீன் வாங்கியாச்சு. ஆனால் என்ன மீன் வாங்கினேன் அப்படின்றது சஸ்பென்ஸு. இந்த ஃபிஷ் பவுலை பிரித்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை வந்து ரிவீல் பண்ணுறேன். ஓகே, லெட் ஸ்டார்ட். பிரிக்கலாமா பிரிக்கலாமா பேக் பிரிக்கலாமா ஃபிஷ் பவுல் பிரிக்கலாமா பிரிக்கலாமா பாப்பா பாப்பா எங்கள் வீட்டு விஐபினால விஐபி கையால் வந்து திறப்பு விழா நடக்குது. ஃபிஷ் பவுல் பிசி தட் ஃபிஷ் பவுல் பவுல் கொஞ்சம் 200 ரூபாய்க்கு ஒருத்தா ஒருத்தா 200 ரூபாய்க்கு வாங்கலாமா? 200 ரூபாய்க்கு வாங்கலாமா? அது சரி, இது எதுக்கு? இது எதுக்கு? எது எதுக்கு? இது எதுக்கு? இது எதுக்கு தெரியுமா? எதுக்கு எதுக்குடி தாய் தண்ணி தண்ணி ஊற்றி மீன் ஊற்றணுமா? சரி, தண்ணி ஊற்றி மீன் போடணுமா? எனக்கே வாய் வளர்ந்து போகிறேன், என்ன பேசுறது தெரியும். மீன் எங்க? சரி, அப்புறமா காட்டலாம், அப்புறமா காட்டலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா காட்டலாமா? மீன் அப்புறமா ரிவீல் பண்ணலாம். இது இப்பவே ரிவீல் பண்ண சொல்கிற போல இருக்க கடி பேசு வர. நீ எத்திச்ச பாய்க்கத்தான் போச்சு. ஆ, நீ பெட்டுக்கோ, நீ பெட்டுக்கோ, நீ பெட்டுக்கோ தங்கம். புது தண்ணி எல்லாம் கை பெட்டுக்கு அவங்ககிட்ட அதை காப்பாற்றதுக்குள்ள போதும் போயிருப்பில்ல. ஸோ வந்து பவுல் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால உள்ளே இருக்கிற மீனுக்கு வந்து ஆக்சிஜன் சரியாக கிடைக்காதான். பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்லேயே பெரிய பெரிய வந்து பம்புலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பவுலுக்கு வந்து சிறந்த பம்பு ஒன்று வாங்கியிருக்கிறேன், வந்து ஏர் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெளியில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஆக்சிஜனுக்காக. இது வந்து ஒரு 160 ரூபா. 160 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு தெரியல. வீடியோவை பார்க்குறவங்க ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது 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 கூட வந்து ஒரு ஹோஸ் கொடுத்துருந்தாங்க. ஹோஸ் இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஹோஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹோஸ் எதுக்குன்னா இது மோட்ரு, இதுலேருந்து ஏர் வரும். இந்த ஏர் உள்ளே போயிட்டு பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பெருசாக நடக்காது, பபுள்ஸ்லாம் வரும். என்ன உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படியே இந்த பக்கம் காட்டுங்களேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கோழி குஞ்சுகள் வந்திருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, வாட்டர்லாம் வச்சு உட்காந்துருக்குன்னா சரி, ஏதோ தீனி இருக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு வந்துருக்குறாங்க. தாத்தா வந்துட்டாங்களா? சரி, என்னப்பா அது பவர் வரல, அங்கே சுவிட்சு போடல. மீன் இல்லை, இது என்னது? பபுள்ஸ் பபுள்ஸ் வருது, பபுள்ஸ் பபுள்ஸ். என்ன என்ன என்னது, நீ என்ன பண்ண போகிற? சரி, அவ்வளோதான், மீன் போட்டுடலாமா? மீன் போடலாமா?
ஒரு மீன் போடலாமா? மீன் போட்டுருவோம். ஸோ பவுல்லாம் அப்படியே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு மோட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மோட்டர் சர்க்குலேஷன் ஓட விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஓடிடுச்சு. இப்போ வந்து நான் வாங்கிட்டு வந்த மீனை போட போகிறேன். என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஒரு பெருங்கதை. நான் ஒரு மீன் வாங்க போனேன். ஏம்மா என்னம்மா என்னம்மா ஏம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் உடனே அக்கா வந்துடும். ஸோ இவங்களை வந்து என் வீடியோவில் இவங்களை ஆல்ரெடி என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேபி ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்துருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க. இப்போ நிறைய வாய் வந்துச்சு, ஆனால் பேசுறதுக்கு தக்கமும் கூடிய சேர்ந்து வருது. இருமா இங்கே பாரு இங்கே பாருங்க பேசுகிறாங்க பாரு. ஹாய் நல்லா சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஸோ வந்து நான் ஃப்ளவர் ஹார்ன் அந்த ஃபிஷ்ஷை வாங்க போனேன். வாங்க போன இடத்துல ஒரு ஃபிஷ் இருந்துச்சு, டன் டடன் டடன் டடன், இந்த ஃபிஷ் தான் இது. ஸோ வந்து இதுதான் ஃப்ளவர் ஹார்ன் அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டு கடைக்காரர்கிட்ட கேட்காம அதிக பிரசிக்கு தரப்பா இந்த மண்டை மேலே கொண்ட இருக்குமே அந்த மீன் தாங்க இது அப்படின்னா அவரும் ஆமாம் அப்படின்ட்டாரு. நானும் அதிக அப்படியே எதுவுமே கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன். பேர் 200 ரூபா அப்படின்னு சொன்னார். பேர் அப்படின்னாலே ஆணும் பொண்ணு தான், இருந்தாலும் இது காட்டணுமா காட்டணுமா உங்கள்ட்டையும் கட்டாச்சு பாப்பாட்டையும் கட்டாச்சு என்னம்மா பண்ண போறீங்க சரி. ஸோ வந்து இந்த மாதிரி பயங்கர காமெடி. இந்த மீன் பேர் வந்து ஒரண்டா ஃபிஷ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். மண்டை மேலே கொண்ட ரெட்டாக இருக்குது அந்த மீன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கூகுள் தாத்தாரை கேட்கும்போது அவர் ஒரண்டாடா தம்பி ஒரண்டா அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து ஒரண்டா ஃபிஷ். இதுக்கும் வந்து இந்த மண்டையில் கொண்ட பெருசாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப பெருசாக வளராது, அந்த ஃப்ளவர் ஹார்ன் ஃபிஷ் மாதிரி வளராது, கொஞ்சம் பெருசாக மண்டையில் புல்லா போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் நான் வாங்கின இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷின் டேங்கில் போட்டு மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு எத்தனை நாள் இது பெருசாகுது, மண்டை எப்போ கொண்டையாக மாறுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவள் பிரித்து போட்டுடலாமா ஃபிஷ் அதில் விட்டுடலாமா? இல்லை இல்லை வச்சுக்கலாம் நம்ம ஃபிஷ் அதில் ஓட வேண்டாம். சரி சரி போடலாம் போடலாம், ஹெல்ப் பண்ணுங்கள். இது பிரிக்கிறப்போ ஹோட்டலில் பாசலாம் சட்னி காரு பிரிக்கிற ஒரு டென்ஷன் வருவாங்க பிரிக்கும்போது, அதே மாதிரியே இருக்குது. இவ்வளோ இந்த மனுஷன் மீன் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஹோட்டல் கடையில் வந்துருப்பாரு. அப்பா பிரிச்சாச்சு, ஊற்றலாமா 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 கொல்லாமா 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 கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு கிளாப் 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 பெரிய வேலை. ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இன்னொரு மோட்டர் போட மறந்துட்டேன், அதான் மோட்டர் போட சொல்றாங்க பாப்பா. ஆப்ரேட்டர் அதை சுவிட்ச் போடுங்க. சூப்பர். சரி பாப்பா இந்த மீனை என்ன பண்ணலாம்? மீன் பட்டி ஏம் சேஸ்தா மாமா அடிக்கணுமா? அச்சுச்சோ இது அந்த மீன் இல்லை, இது ஈ மீன் போச்சு நினைக்கலேதுமா. இது சும்மா அட்னே சூட வரலாமா? ஏ மீ பாப்பா ஆட்டணுமா? பாரி அவ்வளோதாங்க, ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மீன் எங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சு நிறைய மீன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ என்னென்ன மீன் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு காட்டிட்டு இருக்காங்க. மீன் பாருங்க மீன் பாருங்க மீன் பாருங்க, அவங்க கண்டுக்காம இருக்கிறதுனால ரொம்ப டார்ச்சர் பண்ணி பார்த்தனால இப்ப இவங்க அமைதி ஆயிட்டாங்க. சரி ஓகே, அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வித்தியாசமான டிஃப்ரெண்டான மீன் வகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை பை, வீடும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். அநேகமா அடுத்த வீடியோ கோழி வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். பை பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் சொல்லுவாங்க, நான் குழந்தை பாஷையில் பேசுனேன். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு காட்டுங்கண்ணா, அவங்க ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க. ஓகே பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு. அந்த ஆண்டிக்கு பாய் சொல்லு, அந்த அங்கிளுக்கு பாய் சொல்லு, அந்த அண்ணாவுக்கு பாய் சொல்லு, அந்த பாப்பாவுக்கு பாய் சொல்லு, அந்த தம்பிக்கு பாய் சொல்லு. அதுக்கே நீங்களே கட் பண்ணிட்டு போயிருவீங்க நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய். இது வரைக்கும் வெட்டி
வீடியோலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.